நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது நிகழ்வுகள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் வருகின்ற 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெற இருக்கின்ற நிகழ்வு குறித்த விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் குறித்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹேண்டிகேர் இன்டர்நேஷனலுடைய நிறுவனர் மற்றும் தலைவி சுலோச்சனா கிருஷ்ணமூர்த்தி. அவரோடு இணைந்து மிஸ்ஸாகா கிரியேஷன் சார்பாக அவர் அளிக்க இருக்கின்ற நாடகம் பற்றிய விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பார்த்தா சங்கரா. இருவரையும் சந்தித்து விவரங்களை அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதில் நுழைவுச் சீட்டுகளை வாங்குவது மிக முக்கியமானது. இந்த நாடகத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல விடயத்துக்கு இந்த உதவித்தொகை செல்லப் போகின்றது. அதோடு கனேடிய அரசாங்கமும் அதற்கான உதவியை இரட்டிப்புக்காக வழங்கப் போகின்றது. இந்த நிலையில் இந்த நுழைவுச்சீட்டுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது அதை பற்றி சொல்லுங்கள் சுலோச்சனா. இது நீங்கள் எங்கள் வெப்சைட் www.handicareintl.org that is handicareintl.org அதில் போனீங்கன்னா அதில் லிங்க் இருக்குது இந்த ஃபண்ட் ரேசர் பற்றி. அந்த லிங்க் உள்ளே போய் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி யூ கேன் ஆர்டர் த டிக்கெட்ஸ் ரைட் தேர். ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது. எங்களுடைய ஹேண்டிகேர் ஃபோன் பண்ணணுன்னா 416-293-3994. அப்புறம் மிஸ்டர் பார்த்தா சங்கராவையும் நீங்கள் கால் பண்ணலாம். அந்த நம்பர் சொல்லுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 416-559-1386. ஆமாம், இந்த தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் திரையிலும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நேயர்கள் அதனை பெற்று நீங்கள் உடனடியாகவே அழைப்பை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதே நேரத்தில் இந்த நாடகத்துக்கான ஒத்திகைகள் எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றன? இந்த கரு என்பது உங்களுக்கு எப்பொழுது முதல் முதலாக எண்ணத்தில் வந்தது? அதனை எவ்வாறு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீர்கள்? எவ்வாறு அதனை மேம்படுத்தி ஒரு நாடகமாக அளிக்க முற்பட்டீர்கள்? அந்த படிமுறைகள் பற்றி சொல்லுங்கள் பார்த்தா. எண்ணத்தில் வந்தது வந்து இவங்களுக்கு வந்து ஹேண்டிகேருக்கு ஒரு நாடகம் பண்ண வேண்டும். ஆனால் அதை வழக்கமான நாடகமாக இப்போ வைக்க முடியாது. எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், கான்வர்சேஷனாக இருக்கணும், இங்கிலீஷ் இருக்கணும். இது எந்தத்தையும் கொண்டு வர வேண்டியது ஒரு மிக கட்டாயமாக தோணித்து. அப்போது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு அமெரிக்காவில் இருக்கும் ஒரு குடும்பம் அங்கே அத்திப்பட்டுக்கு வர நேரிடுகிறது. எதற்காக வருகிறார்கள், என்ன பின்னணி, அவர்கள் எதற்கு அத்திப்பட்டிற்கு வர வேண்டும், அவர்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எதற்காக வருகிறார்கள், அந்த பின்னணி, அங்கே வந்த பிறகு என்ன நடக்கிறது, இந்த குடும்பங்களுக்கு ரெண்டு குடும்பங்களுக்கும் இடையே ஏதோ ஒரு பின்னணி ஒரு தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம், எப்படி அது வெளியே வருகிறது, இதையெல்லாம் தான் இந்த கதையுடைய இது. நாடகத்தின் ஒத்திகைகள் மிகச்சிறப்பாக நடந்து வருகின்றன. எல்லோரும் அவர்கள் ஒத்துழைப்பை கொடுத்து, ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து வழக்கமாக நாடகம் அப்படிங்கிறது ஒரு இது. இன்னொன்று வந்து இது வந்து ஹேண்டிகேருக்காக நம்ம பண்ணுற நாடகம், அதனால் மிகச்சிறப்பான முறையில் ரொம்ப கடினமாக சிரமப்பட்டு எல்லாரும் நம்முடைய குழுவில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே அவரவர்கள் தங்கள் பணியில் ரொம்ப பெரிய பதவியில் இருப்பவர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறவங்க, அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இது இந்த ஷோ எப்படியாவது நம்ம ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு பண்ணி விடுறதுக்காக அவங்களுடைய எல்லா எஃபர்ட்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டு எனக்கு ஒத்துழைப்பு தராங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு, மை தேங்க்ஸ் டு மை டீம். அது ஒன்று. இது வந்து கடைசியில் வந்து இந்த நாடகத்தில் வந்து ஒத்திகையெல்லாம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம். ஒரு நாடகத்தை பார்த்துட்டு வந்து ஒரு மூணு ஃபீட்பேக் இருக்கும் பொதுவாக. ஒன்று வந்து இந்த நாடகம் வந்து சரியா இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆடியன்ஸ், இல்லை சுமாராக இருந்தது சார் ஏதோ அப்படிங்கலாம். மூணாவது ஃபீட்பேக் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணில் எங்கள் நாடகம் எப்படி இருக்குங்கிறது வந்து பார்வையாளர்கள் ஆடியன்ஸ் தான் அதை முடிவு பண்ணணும். அது அன்றைக்கி தான், அன்றைக்கி ஆடியன்ஸ் ஃபைனலாக அந்த சீட்டில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மூணுத்தில் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது அது அவர்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் மிகவும் நம்பிக்கையோடும் மிகவும் பெருமையோடும் நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, நாடகத்தை பார்த்த ரசிகர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு உன்னதமான தனிப்பட்ட ஒரு கதையமைப்பையும் கதாபாத்திரங்களையும் நாங்கள் பார்த்ததில்லை, இது ஒரு யுனிக் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக ரசிகர்கள் சொல்வார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆமாம், இதற்காக நீங்கள் இந்த நாடகம் நடத்துகின்ற இடம் கூட ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கின்றது, ஏஜி ஆடிட்டோரியம் மிஸ்ஸாகா மணிக்கவும் இது ஓக்வில் பர்ஃபார்மிங் இடம்பெற இருக்கின்றது. இந்த அரங்கம் பற்றி சொல்லுங்கள், இதில் பார்வையாளர்களுக்கு வரண வசதிகள் இருக்கின்றன. இந்த அரங்கத்திலே கிட்டத்தட்ட 465 பேர் அரங்கத்திற்கு வரலாம். இது வந்து ப்ராப்பர் தியேட்டர், ஒரு நாடகங்கள் நடத்தக்கூடிய ஒரு தியேட்டர், அதுக்கு உண்டான ஒலி வசதிகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி
இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு அவங்க வரத்துக்கு அவங்களுக்கும் சீட்ஸ் தனியாக அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்க. அவங்களும் வரலாம், அவங்களும் வந்து பார்க்கலாம். அண்டு பொதுவாகவே மிகவும் அழகாக அமைக்கப்பட்ட ஒரு இது ஆடிட்டோரியம். ஸோ அது அதுவும் ஒரு சிறப்பு இந்த நாடகத்துக்கு. அங்கே நாங்கள் நடத்த போகிறோம். சரி, 6 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தான் இந்த உதவியை நீங்கள் வழங்க இருக்கின்றீர்கள். மன வளர்ச்சியை குன்றியவர்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவ்வாறு பலதரப்பட்டவர்களுக்கான தேவை என்பது ஹேண்டிகேயா இன்டர்நேஷனல் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய தேவைகள் எவ்வாறு இனம் காணப்படுகின்றன, எவ்வாறு உங்களுடைய செயல் திட்டம் சென்று கொண்டிருக்கின்றது, இந்த குறிப்பாக இந்த உதவித்தொகையை நீங்கள் எந்த திட்டத்திற்கு வழங்கப் போகின்றீர்கள், அது பற்றி சொல்லுங்கள். அதான், 27 வருஷமாக நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 2013-14 ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது எப்படின்னா, அந்த ரூரல் வில்லேஜ் ஏரியாவில் எல்லாரும் ரொம்ப ஏழையான மனிதர்கள். அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் தெரப்பி கூட்டிகிட்டு போகிறது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, அது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம். ப்ளஸ் வீட்டில் மிச்ச குழந்தைங்க இருப்பாங்க, ரெண்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு கூலி வேலைக்கு போவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, அமர் சேவா சங்கம் வழியாக தான் நாங்கள் இதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அமர் சேவா சங்கம் இஸ் அ ஹியூஜ் ஆர்கனைசேஷன். நிறைய எம்ப்ளாயீஸ், நிறைய தெரப்பிஸ்ட், நிறைய எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்தந்த ரூரல் ஏரியா வில்லேஜஸில் தனிப்பட்ட முறையில் சோஷியல் ஒர்க்கர்ஸ், அவங்களோட வாலண்டியர்ஸ், அவங்களோட தெரப்பிஸ்ட் எல்லோரும் போய் சர்வே பண்ணி எடுப்பாங்க. யார் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நார்மல் டெவலப்மெண்ட் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த நார்மல் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னாக்கா உடனே அந்த குழந்தைய மானிட்டர் பண்ணுவாங்க. ஸ்கேன் எடுக்க வேண்டியதை எடுத்து மானிட்டரிங் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு உடனே டிசைட் பண்ணால். நிறைய குழந்தைங்களுக்கு ஹியரிங் ப்ராப்ளம், ஹியரிங் இம்பேர்டாக இருக்கும், அது அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாமல் இருக்கும், அது மாதிரி எல்லாம் செக் பண்ணுவோம். அதே மாதிரி செரிபிரல் பால்சி, தட் இஸ் பிரெயின் அஃபெக்டட். ஸோ அது வந்து அம்மாவுக்கு ஏதோ குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குதும்பாங்க, ஆனால் மனசு ஒத்துக்காது குழந்தை நம்ம குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அதை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அம்மா அப்பாவுக்கு வந்து நல்லபடியாக இது ஒன்று நாங்கள் கவனிச்சுக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்கிறோம் அப்படின்னு ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு உடனே அவங்கள இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணி விட்டுடுவோம். என்ரோல் பண்ண உடனே ஆஃப்டர் இனிஷியல் அசஸ்மெண்ட் எல்லாம் முடித்த அப்புறம் எங்களோட டீம் ஆஃப் தெரப்பிஸ்ட் அவங்க வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ரெண்டு நாள் அப்படின்னு ஸ்கெட்யூல் போட்டு அவங்க அவங்க வீட்லேயே போய் அவங்களுக்கு தெரப்பி எல்லாம் செஞ்சு கொடுத்து எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுத்து மிச்ச 5-6 டேஸுக்கு அம்மாவே வீட்டில் தெரப்பி பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சு அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். இது வந்து வீட்டில் போகிற ஹோம் பேஸ்டு தெரப்பி. அதை தவிர இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் தெரப்பியும் வைக்கிறோம். அங்கங்கே ஒரு 10 சென்டர்ஸ் வச்சுருக்கோம். சில அம்மாக்களுக்கு கூட்டின்னு வர முடிகிற அம்மாக்கள் அந்த குழந்தைங்களை அந்தந்த சென்டர் கூட்டின்னு வருவாங்க. அந்த சென்டரில் தெரப்பி பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே ஸ்கூலில் என்ரோல் பண்ணிவிடுவோம். ஸ்கூலில் கொண்டு போய் அந்த குழந்தைய அந்த ஸ்கூலையும் நாங்கள் வந்து இந்த இன்டகிரேட்டட் ஸ்கூல், இன்க்ளூசிவ் ஸ்கூல், அந்த கான்செப்டெல்லாம் நாங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாத குழந்தையும் அந்த ஸ்கூலில் என்ரோல் பண்ண வச்சு அதுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கொடுத்து அவங்கள பார்த்துக்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த 27 வருட கால பகுதியில் பார்க்குற பொழுது ஆரம்பத்தில் இவ்வாறான உதவியை பெற்றவர்கள் இப்பொழுது 27 வருடங்கள் கழித்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய மாற்றம் என்பது எப்படி உங்களுக்கு? ஐயோ, ஃபேண்டாஸ்டிக். அது ரொம்ப நல்ல கேள்வி. அது தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல நாங்கள் இந்த போலியோ விக்டிம்ஸ் குழந்தைங்களை தான் எடுத்தோம். ஸோ அவங்களுக்கு மன வளர்ச்சியெல்லாம் நார்மலாக இருக்கும். அவங்களெல்லாம் ப்ராப்பர் ஸ்கூலில் படிக்க வச்சு 12th முடித்தப்புறம் அவங்கள யூனிவர்சிட்டி லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படி படிக்க முடியாதவங்களுக்கு வொக்கேஷ்னல் ட்ரைனிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதெல்லாம் ப்ரௌட் டு சே நாங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து 200 யூத். நாங்கள் 27 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தப்போ அவங்களுக்கு 5-6 வயசு, இப்போ அவங்களுக்கு 30 வயசு, அந்த மாதிரி 30-35 வயசு. இப்போ எல்லாம் ஆல்மோஸ்ட் 99% எம்ப்ளாய்மெண்ட். ஒவ்வொருத்தரும் சாஃப்ட்வேர் இதில் இப்போ ஃபீல்டில், பெங்களூரில், ஹைதராபாடில், சென்னையில் அந்த மாதிரியெல்லாம் நல்ல எம்ப்ளாய்டாக இருக்காங்க. நல்லா மேரி பண்ணி குழந்தைய குட்டியோட எல்லாம் நல்லா இருக்காங்க. அது அந்த இது. அப்புறம் அந்த அடுத்த லெவல் நாங்கள் கொஞ்சம் மென்டலி சேலஞ்சு குழந்தைங்களெல்லாம் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு இந்த அகாடமிக் எஜுகேஷன் அவ்வளோவா உதவாது, அவங்கள வொக்கேஷ்னல் ட்ரைனிங்கில் விட்டுடுவோம். வொக்கேஷ்னல் ட்ரைனிங் லேடிஸ் எல்லாம் நிறைய டெய்லரிங், ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு அந்த மாதிரி வொக்கேஷ்னல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து
அந்த அவங்களுக்கு அமர் சேவா சங்கத்திலேயே ஜாப் க்ரியேட் பண்ணி, அமர் சேவா சங்கத்திலேயே ஒரு பெரிய 2 டெய்லரிங் யூனிட் பில்ட் பண்ணி அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம். திருப்பூர்லேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. ஸோ இது நைட் கவுன்ஸ் தைக்கிறது, ஷர்ட்ஸ் தைக்கிறது, யூனிஃபார்ம்ஸ் தைக்கிறது, அதெல்லாம் தைச்சி அவங்களுக்கு போகிறது. அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆல் ட்ரெயின்ட் த்ரூ அமர் சேவா சங்கம் டு டூ த ஜாப். அது மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய இந்த ஆண் குழந்தைங்களுக்கு இந்த செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறது, மெக்கானிக் ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஷாப்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கவுங்க செல்ஃபோன் ஷாப்ஸ் வச்சு நல்ல செழிப்பாக இருக்காங்க. ஆமாம், இந்த விடயங்களை கேட்கின்ற பொழுது எல்லோருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் இந்த அத்திப்பட்டில் ஒரு அத்தியாயம் என்ற நாடகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இன்னும் பலர் அதனூடாக பயன்பெறக்கூடிய ஒரு வழி ஏற்பட போகின்றது. ஆகவே இந்த நாடகத்தை நீங்கள் சென்று பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் ரசிகர்களை கேட்டுக்கொள்கின்றோம். பல விடயங்கள் பற்றி சொல்லியிருக்கின்றார் சுலோச்சனா. இதே நேரத்தில் இந்த நாடகத்தை பார்க்க வருபவர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விடயம், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நாடகத்தினுடைய வித்தியாசத்தன்மை. இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் பார்வையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நம்ம தினசரி வாழ்க்கையில் ஏதோ சில பேருக்கு உதவி பண்ணணும், ஒரு நீடி புவர் பீப்புளுக்கு செய்ய வேண்டும், டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிலாம் யோசிக்கிறோம். இதை எப்போ செய்கிறோம், முடிஞ்சப்போ செய்கிறோம். ஆனால் இதையே 24 மணி நேரமும் தொழிலாக கொண்டு அவங்களுக்கு மேலே மேலே என்ன பண்ணலாம், என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேண்டிகேர் நிறுவனத்திற்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை எங்களை போட சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு இந்த ஹேண்டிகேர் நிறுவனத்திற்கும் அவங்க சுலோச்சனா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, இதை பார்க்கும் ரசிகர்களுக்கு யூனோ கலையை மதிப்பதற்கும் கலைஞர்களை மதிப்பதற்கும் கௌரவிப்பதற்கும் தமிழர்களுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு அதில் ஒரு தனி பங்கு பெருஞ்சிறப்பு உண்டு. ஸோ இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது எங்களது குழுவுக்கு மிஸ்ஸஸ் ஆகா கிரியேஷன்ஸுக்கு, அதையும் மீறி ஹேண்டிகேர் நிறுவனத்திற்கு உங்கள் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பார்த்தா. அந்த விடயங்களை சொன்னதுக்கு நீங்கள் நிறைவில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சுலோச்சனா? நானும் மிஸ்டர் பார்த்தா சங்கராவை ரொம்ப வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் தட் ஹி ஹஸ் கம் ஃபார்வர்ட் வித் திஸ் ஐடியா. நிறைய பேர் டொனேஷன்லாம் கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக 27 வருஷமாக அவங்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணி இந்த தடவை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இது மாதிரி ஒரு ட்ராமா போட்டு, இது வந்து பணம் கலெக்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட், நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன விதத்தில் நாங்கள் உதவி செய்கிறோம், எப்படியெல்லாம் செய்கிறோம். ஆக்சுவலி எங்களோட ஆர்கனைசேஷன் இஸ் இன்டர்நேஷ்னல், வி ஆர் ரெஜிஸ்டர்ட் டு ஹெல்ப் எனிபடி இன் த ஹோல் வேர்ல்டு. ஸோ அதில் வந்து நிறைய பேர் இந்த க்ளூ எடுத்து இன்னும் நிறைய விதத்தில் இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த 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 ஆஸ்பெக்டை அவங்க ப்ரமோட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ் சாகா கிரியேஷன்ஸ் அண்ட் மிஸ்டர் பார்த்தா. ஆமாம், நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு இந்த விடயங்களை எமது நேர்களோடும் பகிர்ந்தோன்றமைக்கு டிவிஐ சார்பாக உங்கள் இருவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். நன்றி. நேர்கள் இதுவரை பார்த்தது நிகழ்வுகள் நிகழ்ச்சி. ஆகவே வருகின்ற 24 தேதி மாலை 6:30 இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதற்கான நுழைவுச் சீட்டுகளை நீங்கள் பெற்று இந்த விடயத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் நன்றி நேர்களே.